ஆவணில் நடந்த முறைகேடுகள் குறித்து 30 பேரிடம் நேரில் அழைத்து விசாரணை. மதுரை ஆவினில் கடந்த 2020-21 மேலாளர் எக்ஸிகியூட்டிவ் உட்பட 61 பணியிடங்கள் நிரப்பப்பட்டன. இதில் தகுதி இல்லாதவர்களுக்கு முறைகேடாக பணி நியமனம் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி தலைமையிலான குழு 2 முறை விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்தது. மேலும் கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 81-ன் படி ஆவின் பால்வளத்துறை துணை பதிவாளர் கணேசன் தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டது. இந்நிலையில் எஸ்பி ஜெயலட்சுமி தலைமையில் 2 நாட்களாக விசாரணை தொடர்ந்தது. இந்நிலையில் துணை பதிவாளர் கணேசன் 2020-21 மதுரை பணி நியமனம் செய்யப்பட்ட 30-க்கும் மேற்பட்டோர் இன்று நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டு உள்ளது. பணி நியமனம், கல்வி தகுதி உள்ளிட்ட அனைத்து வகையில் ஒரிஜினல் சான்றிதழை ஆவணங்களை சமர்ப்பித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.